ஊம் தத் புரு ராஜ வித்மகி வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதிஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் திருவோணம் இரவு ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் திருவோணம் நாளாகவும் ஓணம் பண்டிகை இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும் லாபஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால லாபங்களும் உடல் ரீதியான வகையில் சேமங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள் ஜீவனஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்காக கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் தேடி வரும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்ல பொறுப்புகளும் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆயிரத்து என் விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஓ மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு மிகுதியாக கூடிய மகத்தான நாள் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் சந்திரபவனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து சரளமாக இருக்கிறதுனால பண வரவு மிகுதியாகும் மன சந்தோஷம் அதிகரிக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாளாக பேர் இல்லாத புத்தர் பேர் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டிப்போன போன வாய்ப்புக்களை எட்டி முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசி ராசிபதி சந்திர பகவான் இந்த உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மகத்துவம் காணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலிதமாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மிகுதியாகும் குடும்ப கௌரவம் அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் குறையும் பொழுது மனப்புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லரசு விநாயகர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான நாள் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் துயரங்கள் இருந்தால் கூட அந்த துயரங்களை தகர்த்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்டத்துண்டனாக உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி அளிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டு அல்லது திடீர் பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கர வராம தடுக்கலாம் என்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபா அதிர்ஷ்ட அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அதாவது இவ்வளவு கஷ்டப்படுறோமே இத்தனை நாள் கஷ்டப்படுறோமே நமக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதும் நடக்கும் நல்லதுக்கு மேலே நல்லது அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு சில சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய அளவுக்கு நல்ல பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்கும் துதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய தெய்வம் நாராயணார் சங்கரநாராயணார் எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கனத்த இதயத்தில் வலுத்த பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சுகஸ்தானாதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவ பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ திருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் கருணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணணும் எவ்வளவோ வேண்டுதல் வச்சுக்கிட்டோமே அதற்குண்டான பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அதாவது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அதே சமயம் உங்களுடைய ஆதாரம் வலுவடையக்கூடிய நாளாகும் இன்றைய நாள் அமையும் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால அதாவது அடிப்படை தேவைகள் அனைத்துமே அதிகாரமான வகையில் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் முட்ச வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் க்யூ இஜட் மகர ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய அற்புதமான நாள் அதாவது வயசுக்கு தகுந்த நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அதே சமயம் வாழ்க்கைக்கு தகுந்த நல்ல துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் ஒரு சில பேருக்கு ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து பச்சை கொடி காட்டக்கூடிய அதற்கு வந்து பரஸ்பரம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய எண்ணாளில் அதிகரிக்கும் ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகளில் உள்ளவர்களுக்கு பெத்தவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சந்தர்ப்பமாக சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் லாபஸ்தானா குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நல்லதை செய்யணும் தர்மம் செய்யணும் தானம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு வந்து ஓரளவு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில தெய்வ ஸ்தலங்களில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவியும் சில பேருக்கு நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் சென்னிமல சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய மனசில் அடி மனசில் இனம் புரியாத சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் மிகுதியாகும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாலய சுவாமி அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்